வளர்ச்சியை கணக்கில் கொண்டு பல்வேறு ஊராட்சி பகுதிகளையும் நகராட்சியோடு மாநகராட்சியோடும் இணைத்திட அரசு முயற்சித்து வரும் நிலையில் பல பகுதிகளில் அதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காந்தி ஜெயந்தியன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கவோ அல்லது மாநகராட்சியுடன் இணைக்கவோ எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியோடு மேலும் 12 கிராமங்களை இணைத்திட மேயர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு ராமையன்பட்டி ஊராட்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. கிராம சபை கூட்டத்தை நடத்தவிடாமல் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி உறுப்பினர் மாரியப்ப பாண்டியன் தரையில் படுத்து உருண்டு மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோஷம் எழுப்பினார். தொடர்ந்து ஊராட்சி தலைவர் டேவிட்டை சூழ்ந்து கொண்டு ஊர் மக்களும் வாக்குவாதம் செய்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதனை சமாளிக்க முடியாமல் கூட்டத்தை ரத்து செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட் அறிவித்தார். ஊராட்சியை மாநகராட்சியில் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும், இதனால் வாழ்வாதாரமே தங்களுக்கு பறிபோகும் என ஆதங்கம் தெரிவித்ததோடு வீட்டு வரி, தண்ணீர் வரி என எல்லாம் உயரும் என அச்சம் தெரிவித்தனர். நாங்க வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சுதான் இந்த ஊரே நடந்துகிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புக்கு இந்த வாழ்வாதாரம் வர பாதிக்காத அளவுக்கு இந்த 100 நாள் திட்டத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும். மாநகராட்சி ஆக்க கூடாது. மாநகராட்சி ஆயிட்டுனா எங்களுக்கு வீட்டு வரி வசதியிலிருந்து தண்ணீர் வசதியிலிருந்து எல்லாமே பாதிக்கும். அதிகமாக போடுவாங்க, அதனால எங்களுக்கு கெட்ட முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா மாநகராட்சி ஆக கூடாது. பஞ்சாயத்தா எங்களுக்கு வந்து நீங்க சொல்லி அந்த சலுகையை வந்து வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க எல்லாருமே 13 ஒரு கிராமமும் சேர்ந்து நாங்க வந்து ராமமேட்டி விளக்குல உட்கார்ந்து போராடுவோம், பஸ்மரியல் பண்ணுவோம். இதே போல மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கருப்பு கொடியோடு சென்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 9A நத்தம் பண்ணை ஊராட்சி இணைக்கப்பட்ட நிலையில் அங்கு கடைசியாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் ஊராட்சி மன்ற தலைவர் பாபுவின் கையை பிடித்து அழுத மக்கள் 100 நாள் வேலை திட்டம் வேண்டும் என வலியுறுத்தினர். எங்களுக்கு 100 நாள் வேலையும் வேணும், தலைவரும் வேணும். நாங்க இதெல்லாம் வாழவே முடியாது. நாங்க புள்ள புரிச்ச எங்களுக்கு உதவியில்லை, யாரும் உதவியில்லை. அதாவது உழைச்சுதான் நீங்கிறோம். இது இந்த வேலை இல்லைன்னா நாங்க செத்தது மாதிரி. ஊரக பகுதி மக்கள் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் ஊரக பகுதிகளை நகராட்சியுடனோ மாநகராட்சியுடனோ இணைக்கும் போது 100 நாள் வேலை திட்டத்தை பாதிக்காத வகையில் வரி உயர்வு இல்லாத வகையிலும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.